அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹி நல்லடியார்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஹின் உர்சி இன்டர்வியூ கொடுக்குறப்ப ஜமதியா மங்கனிங்கிறவர் என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது இது உங்களால் இது இது இஸ்லாமியர்களை மதம் மாற்ற முடியுமா, கிறிஸ்டியன்களை மதம் மாற்ற முடியுமா, இந்துக்கள் மட்டும்தான் மதம் மாறுறாங்க அப்படிங்கிறாரு. அதுதான் தவறு. வேர்ல்டு லெவலில் போய் இதனா பாருங்க, முஸ்லீம் கன்வெர்டர் ஸ்டோரிஸு, சென்ஸ் இஸ்லாமு, அப்புறம் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பார்க்கணும்னா வே டு பேரடைஸ், சொல்லுங்கள், வே டு பேரடைஸுங்கிற ஒரு சேனலை அடித்து பாருங்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்துக்கு மாறியிருக்காங்க, எத்தனை ஹிந்துக்கள் இஸ்லாத்துக்கு மாறியிருக்காங்க. ஹிந்துக்களும் மாறுறாங்க, கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்துக்கு மாறுறாங்க. ஏன் சீக்கியர்கள் பௌத்தர்கள் எல்லா மதக்காரர்களும் இஸ்லாத்திற்கு மாறுறாங்க. இஸ்லாம் இஸ் ஓல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலீஜ், அதுவும் தெரியுமா? அதையும் போய் அடிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒன்று ஒருத்தர் சொல்கிற இது இது என்னோட சேனலில் கூட போட்டிருக்காங்க, ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். முஸ்லீம் கன்வெர்டர் ஸ்டோரிஸில் உள்ளது. ஒருத்தர் கேட்குறாரு இஸ்லாம்னா இது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலீஜன் இல்லைன்னு சொல்கிறாரு. அவருக்கு நேராகவே அல்லாஹ் என்ன தெரியுமா செய்ய வைத்தான், 300 வரை ஒருத்தர் வந்து இஸ்லாமியராக மாறிட்டார் அவருக்கு நேராகவே. அந்த அளவுக்கு இஸ்லாம் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலீஜனாக இருக்குது. எல்லா மதத்துக்காரர்களும் இஸ்லாத்துக்கு மாறுறாங்க, ஆனால் ஏன் இஸ்லாத்துலேருந்து வெளியே போக மாட்டேங்கிறாங்க? கிறிஸ்தவத்துலேருந்தும் வெளியே வராங்க, எத்தனையோ பேர் வராங்க, ஹிந்துக்கள்லேருந்து வெளியே வராங்க, ஆனால் அதிகமாக இஸ்லாத்துலேருந்து வெளியே போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா குரானை படிக்கிறாங்க, ஹதீஸை படிக்கிறாங்க, எல்லாமே இதில் தான் உண்மையாக இருக்குது. இதுதான் படைப்பின் தை படைத்தவல்லா தான், எல்லாமே இதில் தான் உண்மையாக இருக்குது. அதனால தான் இஸ்லாத்தை விட்டு போக மாட்டேங்கிறாங்க மிஸ்டர் ஜமதகனி. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன்.